அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் திருவிழாவில் நீங்கள் குதிரையில் வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 குதிரை வச்சுருக்கீங்க. உங்களுடைய இந்த குதிரையை வந்து குதிரை ஏற்றத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயிலில் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. உங்கள் பேர், இங்கே குருநாத சுவாமி கோயிலில் என்ன பர்பஸ்க்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குதிரை மேலே இருக்கிற ஆர்வம் என்ன, எப்படி வந்து அதெல்லாம் சொல்லுங்கள். அதாவது வந்து சும்மா பெட் அனிமல். உங்க பேர்? என்னோட பேர் வந்து ரஞ்சித் குமார். ஓகே. என்னோட ஊர் பவானி, ஈரோடு மாவட்டம். உங்களுடைய குதிரை ஃபார்ம் பேருங்க? ஆர்கே ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல். சரிங்க. சரி, காரிக்கணம்பத்தில் வச்சிருக்கிறோங்க நாங்கள். சரிங்க. நாங்கள் சும்மா ஷோவுக்காக கொண்டு வந்தோம். ஒரு சில குதிரைகள் சேல்ஸுக்காக கொண்டு வந்துருக்கிறோம். சரிங்க. ஒரே ஒரு குதிரை சேல் ஆகிருக்குது, அவ்வளோதான். மற்ற எதுவும் சேல் ஆகல, வேலை பேசிட்டு இருக்கிறோம். எத்தனை குதிரை கொண்டு வந்தீங்க? நாங்கள் ஒரு 8 குதிரை கொண்டு வந்தோம். அதில் ஒரு குதிரை சேல் ஆகிருக்கு. என்ன குதிரை, எவ்வளவுக்கு சேல் பண்ணீங்க, அதில் குணம் குணம் நிறமெல்லாம் சொல்லுங்க. அது வந்து சஞ்சாப்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளை கலரில் குதிரை இருக்கும். அது முகத்தில் லைட்டாக பேட்சஸ் இருக்கும். இது எல்லாமே நார்த் இந்தியன் குதிரைகள் தானா? ஆமாங்க. அதாவது நம்ம மெதினா இந்தியன் பிரீட் குதிரைகள். ஓகே. நார்த் இந்தியாவில் பிரீட் பண்ணுறாங்க அதிகமாக. ஓகே ஓகே. அதனால அப்படி சொல்லுவாங்க. நம்ம இந்திய ரக குதிரைகள் தான் எல்லாமே, காட்டியவாரி மாறுவாரி இந்தியாவில் இருக்கிற பகுதி தான் அது. ஓகே. நீங்கள் அந்த குதிரை வந்து என்ன விலைக்கு விட்டுறீங்க? அந்த குதிரை வந்து கத்தியவார் மாறுவார் நோக்கரா, இந்த வகையில் எந்த வகையை சார்ந்தது சொல்லுங்க. நம்ம சேல் பண்ண குதிரை வந்துங்க மாறுவாரிக்கும் சிந்தியும் கிராஸ் ஆன குட்டிங்க அது. சரி சரிங்க. ஒரு 1.5 வயசு குட்டி. திருப்போம் காது இப்படி முன்னாடி திருப்பணுமா முட்டிக்கும். காது முற்ற குதிரைகள் வந்து, காது முற்ற குதிரைகள் காத்தியவாரி மாறுவாரி. ஓகே. ஒரு சில குதிரை காது முட்டாமையும் இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்னால. இல்லை, காது முட்டுறதுனால என்ன, முட்டாதனால என்ன? அது வந்து ஒரு சிக்னல் பாஸ் ஆகுது, இல்லை ஒரு வந்து அது மைண்டுக்கு சிக்னல் கொடுத்துட்ருக்கும். ஓகே. மைண்டு கிளாரிட்டியாக ஒர்க் ஆகும் அதுக்கு. ஓ, நல்ல தரமான குதிரைகளாக இருக்கும். சிந்தியர்கள் குதிரைகள் காது முட்டாது, ஆனால் ரேஸ் ஓட்டுறதுக்கு அது அருமையான குதிரைங்க. நல்ல வேகமாக போகும் சிந்தியர்கள் குதிரைகள் எல்லாமே. சரி சரிங்க. குணம் எப்படிங்க? குணம் எல்லாம் எப்படி? குணம் வந்து நாம வீட்டுல எப்படி வளர்த்துறோமோ அதை பொறுத்து தான். நம்ம குழந்தை மாதிரி தான் அது. ஓகே. அடிக்காம சாப்பாடு நல்லபடியா கொடுத்து அதுக்குண்டான எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணணும்னா, ஓகே, இது ஒரு குழந்தை தான் நம்மளுக்கு. ஓ, தேவையில்லாம அடிச்சா அப்படின்னா அது ஒரு மிருகங்கிறத காட்டிடு நம்ம கிட்ட. ஓ, சிந்தி மாறுவாரி கிராஸ் ஆன குட்டி. இது பேர் வந்து ராணா. ராணா இது நம்ம ரைடிங் கிளாஸுக்காக யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ரைடிங் பர்பஸு, அப்புறம் கோயில் விசேஷத்துக்கு டான்ஸ் பர்பஸுக்கு. ஓகே. இது டான்ஸ் பண்ணுமா? டான்ஸ் பண்ணும். மியூசிக் போட்டோம்னா அதுவாக ஆடாமச்சு, அவங்க பிடிக்க வேண்டியதே இல்லை, யார் பிடிச்சாலும் ஆடும். மியூசிக் ஒன்றும் முன்னாடி கால் ஸ்டெப் வைக்கும், ரெண்டு கால் தூக்கி டான்ஸ் ஆடும். அதுக்குள்ள நிற்கும் போதே பார்த்தோம் நாங்கள். ஆமாங்க. அதே மாதிரி மேலே சேடல் போட்டுட்டோம் அப்படின்னா, உட்காந்து சீட் வச்சா அப்படின்னா ரைடிங் போறோம் அப்படின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிரும். அலங்கார பொருள் போட்டோம்னா டான்ஸுக்கு ரெடி ஆயிரும். சரிங்க. அது என்ன வேலை பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. சில வேலைகள் நம்ம சொல்லாமே செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு குணத்தோட இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் இந்த குதிரையை ஓட்டுறாங்க. இது வயசு என்னங்க? 6 வயசு ஆச்சுங்க. பல் எத்தனை போட்டிருக்கு? 6 பல். இப்போ பல் சேர்ந்து புதுவாய். மொத்தம் எத்தனை பல்?
எட்டு மொத்தம் ஆறு பல்லு தான். ஆறு பல்லு, ஆறு பல்லு, ஆறு பல்லு முழுசா வந்துருச்சுன்னா ஆறு வயசு கணக்குங்க. கணக்கு அதுக்கு மேல வந்து பல்லுல வந்து சந்து மாதிரி வரும், ஒரு ஒரு பல்லுல நடுவுல ஒரு திட்டு மாதிரி சந்து வரும். ஓகே ஓகே, அது ஒரு ஏஜ் கணக்கு. அப்புறமா மஞ்சள் காரம் இறங்கும், அது ஒரு ஏஜ் கணக்கு. அதெல்லாம் பாக்கலாமா? பாக்கலாங்க. ஆறு பல் முழுசா வளர்ந்துருச்சு, இதுல மேல் பல் மட்டும் கணக்கு வைப்பாங்க. சைலண்டா இருக்கு, எதுவுமே பண்ணலையோ? ரொம்ப காம் டைப் இது. ஆமாங்க, இந்த பல்லு முழுங்ககிட்ட இருக்கிறதுனால மொத்தம் இல்ல, எல்லாத்துக்கிட்டையும் நீங்க கொண்டு போனா உங்களோட தான் பண்ணுவான். அப்புறம் இதுல வந்து ஒரு சிங்க பல் முளைக்க ஆரம்பிக்கும், மேல தெரியுதுங்களா உங்க பல்லு? அந்த பல் முளைக்க ஆரம்பிச்சு வந்து சில குழந்தைங்க ஒன்பது வயசுல முளைக்கும், சில குழந்தை ஆறு வயசுல முளைக்கும். இப்ப இது ஆறு வயசு தாச்சு, இப்பதான் முளைப்பு விட்டுருக்குது. ராணா? ஆமாங்க, பல்ல வச்சு வயசு கணக்கு போடுவோம். சரி சரி, இப்ப ஆறு பல்லு ஆறு வருஷம் இருக்கும். ஆமாங்க. இப்ப இது வந்து குதிரை ஏற்ற பயிற்சிக்காக பழக்கிட்டீங்களா? குழந்தைங்க ஓட்டுறதுக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தாங்க. நீங்க வந்து குதிரை ஏற்ற பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, சொல்லி தரங்க. குதிரை ஏற்ற பயிற்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்க? அதாவது குதிரை ஏற்றது வந்து நம்ம வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி ஜிம்முக்கு போற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு அது. குதிரையில? ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் குதிரை ஏற்ற பயிற்சி? குழந்தைங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் இருப்போம். பெரியவங்களா இருந்தா அவங்க பாடி கெபாசிட்டி பொறுத்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி கூட கிளாஸ் இருப்போம். ஓ சரி 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 சரி. அதுக்கு மேல பண்றப்ப அவங்களுக்கு பாடி டயர்ட் ஆயிரும். வெயில் இல்லாத டைம், காலையில நேரம் இல்ல சாயந்தர நேரம். பயன்படுத்துறீங்களா? இது வந்து கல்டு பண்ண குதிரைங்க. என்னங்க இது வந்து? ஆப்டாப் சொல்லுவாங்க, அதாவது இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. பண்ணியாச்சா? ஆமாங்க. இல்ல குடும்ப பண்ணுனது எப்படி தெரியுங்க? இல்ல அது பண்ணனுக்கு வரதா அவ்வளவு அமைதியே நிக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ஆண் குதிரை வந்து எப்பயுமே கொஞ்சம் பண்றீங்க. அதாவது குதிரைனாவே கம்பீரம், ஒரு திமிரு எல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம ரைடிங் கிளாஸ்க்கு பண்ணும் குழந்தைங்கள் ஓட்டுறப்ப வந்து குறும் பண்ணாம இருக்கணும், அதனால வந்து பண்ணிடுவாங்க. மெயினா வந்து டான்ஸ் பண்ற குதிரைகள் வந்து கல்டு பண்ணிதான் வரும், அப்பதான் கொஞ்சம் தகராறு பண்ணாம டான்ஸ் பண்ணும். சரி சரி, அதுக்காக அப்படி பண்ணிடுவாங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து குதிரைக்குரிய இப்ப நம்ம காங்கை மீன நாட்டு மாடுகள் மற்ற மாடுகள்லாம் பாய்ச்சல் குணம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஒண்ணு கொம்புல முட்டி எடுக்கும், இல்லாட்டி பின்னாடி காலில் உதைக்கும், துரத்தும், இந்த மாதிரி இருக்கு. இதுல பாய்ச்சல் குணம்னா கடிக்கும், பின்னாடி உதைக்கும், அப்படி ஏதாவது இருக்கு அதுல? இருக்கு, குதிரைக்கான இயற்கையான குணமே அதுதான். ஏன்னா கொம்பு இருந்தா முத்தி இருக்கும், கொம்பு இல்லாதனால கடிக்கும் உதைக்கும். நாம ஃப்ரெண்ட்லியா பழகிட்ட அப்படின்னா தெரிஞ்சுக்கும், இந்த குதிரை எந்த ஒரு குறும்பு பண்ணாது. ஏன்னா குட்டியில இருந்தே நல்ல ஒரு பழக்கங்கள் சொல்லி கொடுத்ததுனால சொல் பேச்சு கேட்டு அமைதியா இருந்துக்கும். எந்த தேவையில்லாம அடிச்சோம்னா இதுவும் உதைக்க செய்யும், கடிக்க செய்யும். ஓ இது அதை செய்யும்? ஆமா. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொல்லிருக்கீங்க, முன்னாடி பண்ண வீடியோல, ஒரு வருஷமா கட்டி போட்டிருந்தாங்க ஒரு குதிரைய, நாங்க அது வந்து ஒரு கடிச்சிருச்சு. எங்க கடிச்சிருச்சு? உடனே சோடல்ல கடிச்சிருச்சு. சோடல்ல கடிச்சிருச்சு உங்களையா? ஆமா, உங்களை கடிச்சு. ஆனா சோடல்ல கடிச்சிருச்சு. ஓ அது அந்த குதிரை வாங்கிட்டு வந்து நீங்க அதை ரெடி பண்ணி அதை ட்ரெயின் பண்றது கடிச்சிருச்சு எங்களையா? ஓ சரி சரி. இதனால நாங்க அடிக்க மாட்டோம், அதுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடறது கொடுத்தோம். சாப்பிட கொடுக்கப்ப கையை கூட கடிச்சிச்சு, ஃப்ரெண்டோட கையை கடிச்சிச்சு. இருந்தாலும் நாங்க அப்படியே கொடுத்து காயம் ஆயிடுச்சுங்களா? காயம் தான் ஆச்சு, டீப்பா போகல. அதுக்கப்புறம் விளையாட்டுக்கு உதட்டுல மட்டும் கிடைக்கும், இல்ல பல்ல வச்சு இப்படி முட்டும் நம்மளைய, அந்த வேலையெல்லாம் பண்ணுச்சு. சரி சரிங்க. நாம ஃப்ரெண்ட்லியா போனா நம்ம தெரிஞ்சுக்கிச்சு, ஒன்னும் பண்ண மாட்டாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேல ஆள் உட்காருக்கு அலோவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரெடி ஆகி இப்ப குழந்தைங்க ஓட்டுறதுக்கு குதிரை ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிருச்சு, ரெடி பண்ணி. அது இல்லாம இப்ப நீங்க ஒரு குட்டி குதிரை கொண்டுட்டு வந்து அங்க பழக்கறக்காக கொண்டு வந்திருந்தீங்க. ஆமா ஆமா. ஒரு திடல்ல அந்த அழகு போட்டி நினைக்கிறேன். ஆமாங்க, அழகு போட்டி. அது என்ன அழகு போட்டி வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க? அழகு போட்டி வந்து அது என்ன பிரீடுன்னு பாப்பாங்க, காதை வச்சு பாப்பாங்க. காது முட்டுதா முட்டலையா, அது என்ன ரகம், மாறுவாரியா காத்தி வாரியா இல்ல கிராஸ் ஆன பிரீடா, எல்லாமே செக் பண்ணி பார்த்து அதோட வயசுக்கு உண்டான ஹைட் இருக்குதா, பாடி லென்த் இருக்குதா பாப்பாங்க. அப்ப அதோட கால் ஹூஃப் பாப்பாங்க, பாதத்தை. அதை எடுத்து கோலாம்புக்குள்ள புண்ணு இருக்குதா, தெய்வம் இருக்குதா, இதெல்லாம் பாப்பாங்களா? ஆமா, கால் தூக்கி பாப்பாங்க. எல்லாமே பாடியில ஏதாச்சும் ஸ்கிராச்சஸ் இருக்குதா, எல்லாமே செக் பண்ணி பார்த்துதான் அதுக்கு உண்டான மாதிரி மார்க் போட்டு ஓவராலா பார்த்து பிரைஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிற இந்த குதிரை வந்து சுழி சுத்தம், நீங்க பாக்குற அந்த அங்கலட்சணம் எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்குது. இருந்தது இருக்குது. ஓகே, நல்ல மகிழ்ச்சி. சரி, இப்ப நம்ம நீங்க வச்சிருக்கிற இந்த ரைடிங் குதிரையை பத்தி பார்த்தாச்சு, மற்ற குதிரையில என்னென்ன குதிரை, என்னென்ன ரகம், என்னென்ன விலைக்கு கொடுக்கறதா இருக்கீங்க, அதையெல்லாம் பாத்திரலாம். சரி வாங்க, அப்படியே போலாம். அப்படியே வாங்க. இது என்ன குதிரைங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து மாறுவாரி ரக குதிரைங்க. இது பேர் வந்து லைலா. லைலா? ஆமாங்க. பெண்? பெண் குதிரை. ஐந்து மாதம் சினையா இருக்குது. ஓ சரி சரி. இதுக்கு வந்து ஒரு வெள்ள குதிரையில தான் கிராசிங் பண்ணிக்கிறோம் ஆண் குதிரைக்கு. ஓ சரி சரிங்க. ஒண்ணுக்கு இருக்கிறாரு இவரு. ஆமா ஆமா, ஒண்ணுக்கு போறாரு. இது வந்து ரைடிங் போகும். வெள்ள குதிரையை நோக்கரா? நோக்கரான்னு கிராசிங் பண்ணிருக்கிறோம்.
அதாவது நிலா ஹார்ஸ் அகாடமி இருக்கும் நசீனூர்ல, அவங்களோட ஆதினூர் வெள்ள குதிரை இருக்கு, அதுக்கு கிராஸ் பண்ணி அஞ்சு மாசம் சேனை கன்ஃபார்ம் இருக்கு. அவங்க நிலா எக்ஸ்பெடிஷன் சொல்லிட்டு கன்னியாகுமரியில வந்திருக்காங்க. அவர் நம்ம மாப்பிளை தான் அவரு. சரி சரி, அவருக்கு தான் கிராசிங் பண்ணோம். ஓ சரி சரி. இது வந்து 9 சுழி சுத்தமான குதிரை. இது சேல்ஸ்க்காக கொண்டாந்துருக்கோம். இது என்ன பிரைஸ் சொல்றீங்க? இது வந்து 150,000 சொல்றோம். 150,000. ஆமாங்க. இது வயசு என்னங்க? வயசு பல்லு சேர்ந்து 6 மாசம், அதாவது 6.5 வயசு கணக்குங்க. 6.5 வயசு ஆயிடுச்சு. ஆமாங்க. பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டா? ஆ பாக்கலாங்க. சாப்பிட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ண கொஞ்சம் கோவப்படும். இதாச்சுன்னா விட்டுலாம். ஓகே ஓகே, மெதுவா. நடுவில் இருக்கிற பல் கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே விட்டு. ஆமாங்க. இது பாக்குறதுக்கு அனுமதிக்கல, பட் இன்னும் கொஞ்சம் பழக்கம் இல்லாதனால. அதாவது என்னன்னா சனையா இருக்குது, அப்புறம் புது இடத்துக்கு வந்திருக்குது, ஆனா கொஞ்சம் பயப்படுது. இல்ல அதுதான், நீங்க இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதா சொல்லி சொன்னீங்க. ஆமா, எல்லாம் கிளம்பி வருவோம், ஊருக்கு கிளம்பி வருவோம். அதுக்குள்ள விற்பனை ஆச்சுன்னா கொடுத்துட்டு போவோம். இல்ல குதிரையோட பேர் என்னங்க? லைலா. இந்த குதிரை பேர் லைலா. லைலா குதிரை வந்து 1.5 லட்சம் சொல்றீங்க. ஆமா. இது வந்து என்ன இனம்? இது வந்து மார்வாரி. மார்வாரி. சரிங்க சரிங்க. நேரம் வந்து கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க, இதை சுழி சுத்தம். சுழி சுத்தமான குதிரை, ரைடிங் போகும், வண்டியிலையும் போகும். தொழில் என்ன இருக்கு? ரைடிங் அந்த வண்டி பழக்கம். வண்டி பழக்கம் இருக்கு. ரெண்டுமே நல்லா பழக்கம். நல்ல பழக்கம். மற்றபடி குணமெல்லாம்? சின்ன குழந்தைங்க ஓட்ட குதிரை தான். ரைடிங் கிளாஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரிங்க. இப்ப சென்னையாக்குனால ரைடிங் பண்ணல நாங்க. ஓ சரி சரி. ரெஸ்ட் விட்டுருக்கோம் அதுக்கு. சரிங்க சரி. ஒன்லி ஃபுட் மட்டும் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப லைலா பார்த்தாச்சு, அடுத்து பார்த்தாச்சுங்க. இப்ப இதை பாக்குறப்ப ரெண்டு பேரும் சேர்த்து தான் பார்த்தாகணும். ஏன்னா இது அம்மா, இது அதோட மகள். ஓ, அம்மாவோட மகள் பெருசா இருக்காளே. ஆமா ஆமாங்க. சரிங்க. இந்த குதிரை பேர் பெண் குதிரை. பெண் குதிரை. இது வந்து சுமையா. இவ முகத்தை மறைக்கிற அம்மா.